பேரரசின் கடைசி அரசர் யாருன்னு கேட்பாங்க, பிருகத்ரதா. கீழ்கண்டவற்றுள் எது மௌரிய காலத்திற்கான சான்றுகள், மௌரியர் காலத்துக்கான சான்றுகள்? இவை அனைத்தும் அர்த்த சாஸ்திரம் அவர்கள் காலத்தை சேர்ந்தது தான். இண்டிகா, முத்ரா ராட்சசம், இது எல்லாமே மௌரியர் காலத்துக்கான சான்றுகள். நான்கு மகா ஜனபதங்களில் மிகவும் வலிமையான அரசு, மகா ஜனபதங்களிலேயே மிகவும் வலிமையான அரசு எதுன்னு கேட்டாங்கன்னா மகதம். ஓகேவா? அசோகர் யாருடைய மகன்? அசோகர் வந்து யாருடைய மகன்? பிந்துசாரர். முத்ரா ராட்சசம் என்ற நூலை எழுதியவர். இதெல்லாம் ஒரு யூனிவர்சல் குவஸ்டின் மாதிரி, இதெல்லாம் கேட்டு நம்ம தப்பு விட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அடிக்கடி கேட்பாங்க முத்ரா ராட்சசம் யாருடைய நூல் அப்படின்னு, ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாருடைய நூல்? முத்ரா ராட்சசம், விசாகதத்தர். அதே மாதிரி மகதத்தின் தொடக்க கால தலைநகரம், மகதத்தின் தொடக்க கால தலைநகரமாக இருந்தது ராஜக்கிரகம். மகதத்தின் தொடக்க கால தலைநகரமாக இருந்தது ராஜக்கிரகம். மகத பேரரசில் ராஜக்கிரகம் இருந்துச்சு. வங்காள விரிகுடன் தொடர்பில்லாத இடம் காஞ்சிபுரம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்குது, ஆனால் அதில் காஞ்சிபுரம் தான் புக் பேக்லேயும் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் காஞ்சிபுரமும் வரும், இருந்தாலும் காஞ்சிபுரம் வந்து ஊர் உள்ளே வருதுனால நம்ம அப்படி கொடுத்துருக்குறோம். கொற்கை இருக்குது, தொண்டி இருக்குது, எல்லாமே காஞ்சிபுரத்தில் தான் வருது. இந்த ஒரு கொஸ்டின் வந்து புக் பேக்கில் காஞ்சிபுரம் தான் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. கலிங்க நாட்டின் ஹதிகும்பா கல்வெட்டு யாருடையது? காரவேலர். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். காரவேலருடைய கல்வெட்டுக்கு பேர் ஹதிகும்பா கல்வெட்டு. புகழூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது? புகழூர், கரூர். புகழூர் கல்வெட்டு கரூர் மாவட்டத்தில் உள்ளது. கருவிலிருந்து தோன்றும் போதே புகழோடு தோன்றணும், நான் வச்சுக்கோங்க அப்படி ஒரு ஷார்ட்கட் போட்டுச்சுக்கோங்க. கருவிலிருந்து தோன்றும் போதே புகழோடு தோன்றுக, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திரால் தோன்றலின் தோன்றாமே நன்று மாதிரி, கரூர்லேருந்து, கருவிலிருந்து பிறக்கும் போதே ஒரு புகழோடு பிறந்துடணும் சரிங்களா. கரூர், புகழூர், நான் வச்சுக்கோங்க. மாங்குளம், அழகர்மலை மற்றும் கீழவளவு கல்வெட்டுகள் எந்த மாவட்டத்தில் இருக்கிறோம்?